சென்னை YMCA மைதானத்தில் பாஜக சார்பில் மாலை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக அக்கட்சி சார்பில் வழிநெடுகிலும் பாஜக கொடிகள் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜபர்சன் இணைகிறார். வணக்கம் ஜபர்சன், தற்போது பிரதமர் மோடியின் வருகை ஒட்டி செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விவரம்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரத்தில் இரண்டாவது நாளாக இந்த வாரத்தில் இரண்டாவது தடவையாக சென்னைக்கு வருகை தர இருக்கிறார். தமிழகத்திற்கு வரக்கூடிய மோடிக்கு பல்வேறு இடங்கள்ல உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக பாஜகவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை விமான நிலையத்திற்கு மதியம் 2:30 மணி அளவுல பாரத பிரதமர் வந்து இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து நேரடியாக ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் செல்ல இருக்கிறார். கல்பாக்கம் செல்லக்கூடிய பாரத பிரதமர் கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாடு திட்டத்தை பார்வையிடுகிறார். பார்வையிட்ட பின்னர் உடனடியாக அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு வருகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து வாகனம் மூலமாக கார் மூலமாக நேரடியாக நந்தனத்தில் இருக்கக்கூடிய மைதானத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நந்தன மைதானத்திற்கு வரக்கூடிய வழிநெடுகிலும் பாஜக கொடிகள் அதே போல தோரணங்கள் ஃபிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பிரதமருடைய வருகையை முன்னிட்டு இங்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வழக்கமாகவே சென்னை விமான நிலையத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவுல காணப்படும். மோடியின் வருகையை முன்னிட்டு இங்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. வெளிநபர்கள் யாருமே விமான நிலையத்திற்கு உள்ளே செல்லாதவாறு போலீசார் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் கூட உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்று மாலை கூட்டம் நடைபெற தாமரை கூட்டம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தாமரை பொதுக்கூட்டத்தில் மோடி கலந்து கொண்டு 1 மணி நேரம் உரையாற்றுவதற்கான நேரம் முன்னதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 1 மணி நேரத்துல அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற பின்னர் உடனடியாக இங்கிருந்து வழக்கமாக கார் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு சென்று விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தெலுங்கானா செல்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.